அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முரியேசன், கட்டுமான பொறியாளர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து தெருக்குத்து பற்றி நம்ம வீடியோ பார்த்தோம். அப்படி வந்து ஒரு தீமை தரக்கூடிய தெருக்குத்து அமைந்து இருந்தால் அதை வாங்கிட்டீங்க, ஏற்கனவே உங்களுக்கு தெரியல, இல்லை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் எதிர்ப்புறம் வந்து சாலையை வச்சு தெருக்குத்து ஆக்கிட்டாங்க, ஒரு புறம் மட்டும் சாலையை வச்சு ஒரு பக்கம் மட்டும் மனை போட்டிருந்துருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து அதுக்கப்புறமா பிரிச்சுருந்துருப்பாங்க. இந்த கிளை சாலை பிரிக்கும் போது வந்து அமைச்சவங்க வந்து சரியாக கவனிக்காமல் இருக்கிற எதிர்ப்புறம் உள்ள மனைக்கு ஒரு தீமை தரக்கூடிய தெருக்குத்தாக ஒரு மனையை கூட அமைச்சிருந்துருக்கலாம். அதனால் அது கூட ஒரு பாதிப்பாக இருந்திருக்கலாம். ரெண்டு விஷயங்களில் இது தவறு இருந்திருக்கலாம், நீங்களும் கவனிக்காமல் இருந்திருக்கலாம், சாலை அதுக்கப்புறம் அமைச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு இப்போ ஒரு மனை இருக்குது, ஒரு மனைப்பகுதி போடுறாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு மனை இதோடய ஒருத்தர் இடம் முடிஞ்சிச்சு, என்ன பண்ணுறது, இந்த ஓரத்தில் ஒரு ரோடு கொண்டு அப்ரோச் இங்கே தான் இருக்குன்னு வைங்களா, இது மாதிரி போடும்போது இது மாதிரி பிரிச்சுட்டே ஒரு இந்த மாதிரி பிரிச்சுட்டு வராங்க. இந்த பக்கம் இருக்கிற மனைக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாலை ஒன்று அப்புறமா அமைச்சாங்க. அப்படின்னா இது கிழக்கு நோக்கிய மனையாக இருக்கும் பட்சத்தில் வந்து தென்கிழக்கில் வருது, இது தீமை தரக்கூடிய தெருக்குத்து அமைது. இந்த மாதிரி அமைச்சிட்டாலோ, இல்லை ஏற்கனவே நீங்கள் இது மாதிரி இருக்குது, நீங்கள் கவனிக்காமல் வாங்கிட்டீங்க, தெருக்குத்தா இருக்குது அந்த மனையை நீங்கள் வாங்கிட்டீங்கனாலோ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மனை தான் நீங்கள் வாங்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சாலை ஓரத்தில் இருக்கிற இந்த ஓரத்தில் வந்து கடை மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்து இங்கே வந்து கடை கமர்ஷியல் இது கட்டிடலாம். கட்டிட்டு இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு கார் நிறுத்துற மாதிரி பத்தடி இடம் விட்டாலும் சரி, இல்லை அதுக்கு உங்களுக்கு இடம் மனையோடைய அகலத்தை பொறுத்து இந்த ஓரத்தில் வந்து ஒரு பாதை, நீங்களே உங்கள் சொந்த இடத்துல ஒரு பாதை மாதிரி இடத்த விட்டுறீங்க, விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடை நீங்கள் கட்டமைக்கிறீங்க கட்டமைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்த சாலையை பொறுத்து இந்த வீடு வந்து, அதாவது திசை மாறிடுது, இந்த தெருக்குத்துனால் வர தீமைகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை கடை அமைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பக்கம் வர சுவர், காம்பவுண்ட் சுவர் வந்து ஓப்பன் எதுவும் இல்லாமல் நல்லா ஜன்னல் மட்டம் வரைகிற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து கிழக்கு பகுதியாக ஒரு வேலை அமைஞ்சால் மேற்கு பகுதி அதை விட நல்ல உயரமான காம்பவுண்ட் சுவர் கண்டிப்பாக அமைச்சாகணும். ஏன்னா இடை வந்து இந்த பக்கத்தை விட இந்த பக்கம் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி விதிகளை வந்து மீறக்கூடாது. காமனாக இருக்கிற பேசிக்கான ரூல்ஸ் என்ன, வடக்கு கிழக்கில் இடம் விடணும், காமௌண்ட் சுவர் கட்டும் போது வந்து தெற்கு மேற்கில் அதிகமான உயரம் கனமாக இருக்கணும், அந்த மாதிரி விதிகளை எதையும் மீறாமல் நீங்கள் அந்த மாதிரி விதி இது செஞ்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன ஒன்றா, நம்மளுக்கு அந்த தெருக்குத்துடைய தாக்கம் குறையும். விநாயகர் சிலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விதிகள் எதுவும் இல்லை. ஆனால் வந்து மனதோடைய நம்பிக்கையை பொறுத்தது, எந்த தெய்வத்தை வேணாலும் நம்ம வணங்கலாம். அந்த இடத்துல வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசில் வந்து வர பாசிட்டிவ் எனர்ஜி வந்து என்னாகும்னா, அங்கேருந்து வர நெகட்டிவை கண்டிப்பாக வந்து குறைக்கும், நன்மைகள் தரும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பிடித்த மாதிரியான அமைப்புகளையும் நீங்கள் ஏற்படுத்தி அதை வந்து நீங்கள் வணங்கி வரும்போது கூட உங்களுடைய மனசுலேருந்து வர பாசிட்டிவ், இங்கே வந்து நம்மளுடைய தெய்வத்தை நம்ம இங்கே வச்சுருக்கோம், அதனால் அந்த தெருக்குத்துடைய தீமை வந்து குறையும் அப்படின்னு நினைக்கிற இடத்துலையே, காட்டிலே பிரபஞ்சத்திலே பார்த்திங்கன்னா நேர்மறையும் இருக்குது, எதிர்மறையும் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் அங்கே வந்து உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர நெகட்டிவ் அது வந்து கண்டிப்பாக எதிர்கொள்ளும். அந்த மாதிரியான விஷயம் வந்து அந்த இடத்துல ஆக்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல சிலைகளை வச்சு வணங்குறதும் வந்து செய்யலாம். அது வந்து வாஸ்து குறிப்புகள் அந்த மாதிரியான ஒரு இது இல்லை, இருந்தாலும் அது வந்து வேலை கண்டிப்பாக செய்யும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உச்சன் மிச்சம் வந்து கண்டிப்பாக கவனித்து பார்க்கணும், அந்த விதிகள் வந்து இங்கே எதுவும் பாதிச்சிடக்கூடாது. உச்ச நீச்சம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து கிழக்கு பார்த்த வீடாக இருக்குது, உச்சம்னாக்க ஈசானியத்துலேருந்து 9 பாகங்கள் பிரித்து முதல் 3 பாகம் தவிர்த்து 4-5 வந்து மெயின் வாசலை அமைக்கிறாங்க, இல்லைனா முதல்ல வந்து சூரியன் பக்கத்தில் முதல் பக்கத்தில் அமைக்கிறாங்க, அதுக்கு அந்த பக்கம் போயிட்டாக்க நீச்சம் ஆகிடுது. அது மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றிட்டீங்க வடக்கு பக்கமாக அப்படின்னா, வடக்கு பக்கத்துலேருந்து வீட்டோடைய வடக்கு பக்கத்தை வந்து 9 வகுத்துட்டு முதல் 3 பாகம் தவிர்த்து அடுத்த 2 பக்கத்தில் அமைக்கலாம், இல்லைன்னா ஈசானிய மொழியிலேயே திரவு வச்சு அமைக்கலாம். அதை தவிர்த்து இன்னும் பின்னாடி போயிடக்கூடாது. இந்த பாகங்கள் பிரிக்கிறதுல வந்து முதல் பாகம் தவிர்த்து 2-3 இதெல்லாம் அமைக்கக்கூடாது. முதல் 9 பாகங்களும் 9 நட்சத்திரத்தை குறிக்கிது, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு அப்படிங்கிறது அந்த முதல்ல இந்த இது. அப்போ வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் தவிர்த்து புதன் குருவில் அமைப்பாங்க, சிறப்பு வாய்ந்தது. இல்லை எனக்கு அந்த இடம் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, உள்ளே கட் பண்ணி போகிறதுனால முதல்ல அமைச்சிக்கலாம். வடக்கு 10 மணிக்கு, கிழக்கு 10 மணிக்கு அமைக்கிறாங்க நிறைய இடத்துல. அப்படி இல்லாமல் வந்து அதையும் விட்டுட்டு 2-3 பகுதியில் அமைக்காமல் அந்த மாதிரி விதிகளை மீறாமல் அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ வந்து தெருக்குத்து இருக்கிற மனையை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்
அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கடைப்பகுதியெல்லாம் பிரித்து வீடு கட்டிக்கிட்டு முன்பக்கம் கடையும் பின்பக்கம் வந்து திசையை மாற்றி வீடும் கட்டிக்கலாம். ஒரு சிலர் வந்து ராசியே எனக்கு வந்து அந்த பக்கம் பத்தது இல்லை, இந்த பக்கம் தான் இருக்குனாலும் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஆனால் தெருக்குத்து இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி வந்து அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி வேலை நடக்கும் போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு தெருக்குத்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, ஒரு கிழக்கு பகுதியிலையோ இல்லை தென்மேற்கு பகுதியிலையோ இல்லை வந்து மேற்கு பத்தமனையுடைய தென்மேற்கு பகுதியிலையோ வடக்கு பத்தமனையுடைய வாயுமூலையிலேயோ வந்து தெருக்குத்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து மறைப்பு கட்டி அந்த பகுதியை வந்து மறைக்கணும். கீத்து வச்சு நல்லா கட்டி பக்காவாக அங்கேருந்து பார்வையை வந்து மறைச்சி தடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் செய்ய தவறிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தோணும், கண்டிப்பாக வந்து வேலைகள் தடுபடும். உங்களுடைய வேலையை வந்து நடக்காமல் இயந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன எல்லாம் செய்யணுமோ அந்த வேலைகள் வந்து கண்டிப்பாக நடக்கும். நம்ம கட்டுமான தளத்துலேருந்து அதை கவனிக்கிறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கிற தெருக்குத்து இருக்கிற மனையில் வந்து வீடு கட்டும் போதே அதை வந்து ஒரு மறைப்பு கூட இல்லாமல் அந்த வீட்டு வேலையை செய்யும் போதே தாமதம் காலதாமதம் ஏற்படும், பொருள் இழப்பு ஏற்படும். அவங்களுக்கு வந்து அந்த வீடு வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கும். அது எல்லாமே நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மறைப்புகள் கட்டி அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெருக்குத்து இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இது அனைத்து திசைகளுக்கும் அதே மாதிரி தான் பொருந்தும். நான் இப்போ வந்து ஒரு கிழக்காக மட்டும் இப்படி காமிச்சேன். நீங்கள் வந்து உங்களுடைய மனை இந்த மாதிரி அமைஞ்சால் இந்த மாதிரியான விதிகளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மனை வந்து தேர்வு செய்யாமல் இருக்கிறதே நல்லது. இருந்து வாங்கிட்டிங்கன்னா அதை திருப்பி அதை பண்ணுறதெல்லாம் கஷ்டம்னா இந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். வாஸ்து சந்தேகங்கள் இருந்ததெல்லாம் கேள்வி கேட்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்குவோம். வாஸ்துங்கிறது கடல், நம்ம நிறைய டைம் அதையே சொல்லிகிட்ருக்கோம். நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை எல்லாருக்கும் பகிர்ந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நல்லது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்துட்டுருக்கோம். நல்ல நல்லபடியான வீடுகளை எல்லோரும் கட்டமைப்போம். வாஸ்து விதிகளையும் தெரிந்து கொள்வோம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.